அன்பு நண்பர்களே, வணக்கம். உங்களுடைய அன்பு நண்பன் ஜெகனேஷ் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பனுடைய ஜாதகம். இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக திறமைசாலி, ஒரு படிக்காத மேதை, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நுணுக்கமாக செய்யக்கூடிய ஆள், எதையும் நேர்த்தியாக யோசித்து ரொம்ப தீவிரமாக அருமையாக பண்ணுவார். அந்த வேலையில் வந்து தெளிவாக இருப்பார். குடும்பத்தையும் நட்பையும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காத தன்மையுடைய ஒரு மனுஷனாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நண்பர். இவருடைய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணம், ராசி வந்து மீனராசி. மீனராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய தன்மையில் வந்து உறுதியாக இருப்பாங்க. அதுவும் உத்திரட்டாதி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரன் சேர்ந்திருக்கும்போது முடிவுகள் வந்து மன ரீதியாக தீர்க்கமாக எடுப்பாங்க. எப்போதும் சனி சந்திரன் சேர்ந்ததுன்னா மனசில் ஒரு சலனம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சலனத்தினால் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து காயப்படுத்த மாட்டாங்க, அது அவங்களுக்கானது அப்படின்னு சொல்லி இவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. இதில் 11ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறதுனால என்ன அமைப்பு வரும் அப்படின்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் கூட்டம் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் சனி சந்திரன் தொட்டுருக்கிறதுனால தொழில் சார்ந்த நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. நிலையாக நிற்கக்கூடியவங்க வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் நட்பு கூட்டம் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சந்திரனாக இருக்கிறதுனால அந்த வெளி வட்டாரத்தில் வரக்கூடிய பாலிய சிநேகிதம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாலிய சிநேகிதர்லாம் கூட இருப்பாங்கன்னா கூட இருக்க மாட்டாங்க. இப்போ படிக்கிற காலத்தில் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மாட்டாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுற காலத்தில் வந்து ஒரு நண்பர்கள் வருவாங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து ஆர்டர் கொடுத்து ஆர்டர் எடுக்கும்போது வரக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, இந்த மாதிரியே இருக்கும். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நட்போடைய அமைப்பு வந்து தொழில் சார்ந்ததாகவே இருக்கும். இந்த லக்னாதிபதியாகிய சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 8ஆம் இடத்துல 3 நட்சத்திரத்தில் நட்போடு உட்காந்துருக்கார். அப்படி உட்காந்துருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது நட்பு வீடாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு வந்து ஏற்படாது. சுகக்கேடுகள் அவருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குருவும் சனியும் சேர்ந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்குறாங்க. லக்னத்துலேருந்து 5ல் வந்து குரு உட்காந்துருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அதுவும் அவர் வந்து அஷ்டம் 2ஆம் மாதத்தில் சந்திரனோட நட்சத்திரத்தை வாங்கி நட்பு வீட்டில் உட்காந்துருக்கார். கனியில் நட்பு வீட்டில் உட்காந்துருக்கிறப்போ அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வையாக வந்து லக்னத்தை பார்ப்பார். லக்னத்துலேருந்து 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குற காரணத்தினால இந்த ஜாதகனுடைய ஆயுளுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லை. ஏன்னா லக்னாதிபதி சுக்கரனோட தனுசு ராசியாகிய குருவோட வீட்டில் 8ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலுமே குரு 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குற காரணத்தினால வந்து லக்னாதிபதிக்கு பலம் கூடும். அது குருவோட வீடாக இருக்கிறதுனால ஜாதகருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வறுமை ஒழிய பெரிய லெவலில் வராது. பணப்பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டிவாக இருக்கும், அதாவது எதிர்பார்க்காத முடியாத ஒரு வளர்ச்சின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வளர்ச்சி, எப்பயும் போராடி எப்படியும் வந்து தன்னுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவர். ஏன்னா 8ல் சுக்கரன் இருந்து குருவோட பார்வை சுக்கரன் வீடாகிய லக்னத்தை வந்து பார்க்கறதுனால அந்த அமைப்பு வந்து வந்துடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து தன் வீடான தனுசை வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலிருந்து பார்த்து, சாரி மீனத்தை கண்ணிலிருந்து பார்த்து 7ஆம் பார்வையாக பார்த்து அங்கே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பலத்தை ஏற்படுத்துகிறார். அப்படி சந்திரன் வந்து பலம் பெறும்போது என்ன ஆகுது அப்படின்னா மனம் வந்து ஒரு ஸ்திரமான பலமான அமைப்பாக வந்து இருக்கும். எப்பையும் சலனப்படக்கூடிய தன்மைகள் அதிகமாக ஏற்படாமல் அது வந்து வாழ்க்கையில் அடுத்த நிலை என்ன அப்படின்னு நோக்கி பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். அப்போது ஒரு குரு லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்துலேருந்து லக்னத்தையும் பார்த்து அந்த 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடமாகிய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்த்து பார்வையை 2 இடத்த பார்க்குறதுனால ஜாதகனுடைய ஆன்மாவும் உடலும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கும். இவ்வளவு தூரத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகளில் எப்படி இவன் இவ்வளோ பலமாக இருக்கிறான்,
அப்படின்னு பிறர் யோசிக்கக்கூடிய தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகனுடைய வாழ்வு நிலை வந்து இருக்கும். இங்கிருந்து சனி ஏழாம் பார்வையும் பார்க்குறதுனாலையுமே, அங்கே அந்த சந்திரனை வந்து சனியை பார்க்குறதுனாலையுமே, குரு சனியை பார்க்குறதுனாலையுமே எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகனுக்கு தொழிலில் வந்து ஆனந்தம் ஜாஸ்தியாக இருக்கும். தொழிலை மேம்படுத்துறது, தொழில் சார்ந்த நண்பர்களோடு இருக்கிறது, தொழில் சார்ந்த விஷயங்களை பயணம் பண்ணுறது, தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக தீவிரமாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கும். அதை செய்கிறதுல வந்து ஒரு விருப்பத்தோடையே செய்வார். இது போக குரு லக்னத்தை பார்க்குறதுனாலையும் சந்திரனை பார்க்குறதுனாலையும் குருவும் சனி இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா தன் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து ஈடுபாடுகள், தன் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்குரிய கர்மஸ்தானத்தில் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு அதிகமாக வந்து பிடிக்கும். லக்னத்துலேருந்து மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையக்கூடிய தன்மை வந்து அதிகம். எப்படியும் தன் திறமையால் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையும் சாதித்து மேலே வந்துடுவார். இவர்கிட்ட யாராவது ஏதாவது சவால் விட்டாங்க அப்படின்னா அந்த சவாலில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு வெளிவருவார். இவர் ஆனால் கோவலாம் பட்டுக்க மாட்டார், ரொம்ப மென்மையாகவேவும் நாசுக்காக தன் பயணத்தை வந்து தொடங்குவார். ஆனால் சந்திரன் ராகு வடக்கு வீட்டில் சேர்ந்திருக்க காரணத்தினால என்னாகும்னா ஏதாவது ஒரு குழப்பமான மனநிலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குழப்பமான மனநிலையில் வண்டி வந்து போயிட்டுருக்கும். இதில் ராகு வாங்கி நட்சத்திரம் புதன் நட்சத்திரமாகி, சந்திரன் வாங்கி நட்சத்திரம் சனி நட்சத்திரமாகி, சந்திரனும் ராகும் சேர்ந்து புதனும் சனியும் அங்கே சேரக்கூடிய அமைப்பாக வரும்போது பார்த்திங்கன்னா வியாபாரம், தொழில் இது ரெண்டும் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும். காதல் போக்குவரத்துகள் வந்து பார்த்திங்கன்னா குழப்ப சூழ்நிலையை வந்து உருவாக்கி சில நேரத்தில் பிரிந்து போகக்கூடிய தன்மையை வந்து ஏற்படுத்திடும். இதெல்லாம் தாண்டி வெற்றி அடையக்கூடிய மனுஷனாக இருக்காரா, இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா குரு சனி கேது புதன் செவ்வாய் இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து தெற்கு வீடாகி சேர்ந்து கன்னியிலையும் மகரத்துலேயும் இருந்து தெற்கு வீட்டில் சேர்ந்துருக்கிறாங்க. அப்படி தெற்கு வீட்டில் சேர்ந்துருக்கும் போது என்னாகும் அப்படின்னா குரு சனி கேது அந்த அமைப்பில் சேரும்போது குரு சனி கேது சேர்ந்துருந்தாலே அதை வந்து ஒரு தோஷமாக பிடிப்பாங்க. முன்னோர்களுடைய தோஷம் இல்லைன்னா சனிகேது தோஷம், விரக்தியான அமைப்பு இல்லைன்னா சந்நியாசம் இந்த நிலையில் வர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கிறது, மலை சார்ந்த கோயில்களுக்கு போகிறது வர்றது, இப்படிலாம் வர்றது போக குரு சனிகேது சேர்ந்ததுன்னா பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லி என் ஜோதிடர் உன்னதர்கள் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அந்த மாதிரி அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது போக குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையாக செவ்வாய் புதன் கேது இவங்க இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறதுனால செவ்வாயும் புதனும் கேதும் சேர்ந்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா புதனையும் புதனுடைய புதனுடைய வலிமையும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் கேதும் வந்து எடுத்துருவாங்க, அதாவது தடை செய்துடுவாங்க. அப்படி தடை செய்யும்போது என்னாகும் அப்படின்னா புதன் வந்து வியாபார சனம் வரும்போது, அதுக்கப்புறம் ஏதாவது வந்து ஆவணங்கள் எழுதும்போது, வாக்கு வன்மையில் வரும்போது, காதல் இந்த மாதிரி விஷயங்களை வரும்போது, தோல் சந்த இதில் வரும்போது, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் குருவோட பார்வைப்படுற காரணத்துலாம் என்ன இருக்கும்னா அந்த பாதிப்புகள் வந்து பெரிய லெவலில் பாதிக்காமல் அவர் விட்டு போயிடும். இதோட லக்னத்திலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 12, 11, 10, 9 இடத்துல செவ்வாய் புதன் கேது சேர்ந்திருக்கிறதுனால முன்னோர்களுடைய சக்தி இவருக்கு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அதாவது ஆத்மசக்தி ஞான சக்தின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ தாயுடைய பாசம் எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட இருந்து தாய் இவரை நினச்சி அதிகமான குழப்ப மனநிலையில் வந்து இருப்பாங்க. தந்தை வந்து பார்த்திங்கன்னா இவரோட சுகதுக்கங்களுக்கு வந்து அதிக ஈடுபாடு காட்டி வளர்ச்சிக்கு உதவி பண்ணக்கூடியவராக இருப்பார். தொழில் சார்ந்த நண்பர்களும் பாலிய சிநேகர்களும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இவருக்கு ஒரு நல்வழியை காமிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதிலும் எளிமையாக வெற்றி அடையக்கூடிய தன்மையை பெற்று சிறப்பான முறையில் வாழக்கூடிய மனுஷனாக இருப்பார். ஐந்தாம் இடத்துல குருவும் சனியும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஆண் வாரிசும் பெண் வாரிசும் இருக்கிறதுக்கான அமைப்பு வந்து இருக்குது. ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாயாக இருந்து அவர் 9 இடத்துல புதன் கேது கூட சேர்ந்து குருவோட பார்வை பெற்றுக்கிறதுனால கொஞ்சம் சனி வீடாகவும் இருக்கிறதுனால என்னாகும்னா தாமத திருமணமாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதுவும் 35 வயதுக்கு மேலே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று,
செவ்வாய் வந்து வாங்கிருக்க நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நட்சத்திரத்தை வாங்கி, அந்த சந்திரன் சனி நட்சத்திரம் வாங்கிறதுனால இந்த மாதிரி திருமண போக்குவரத்து மங்களகரமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நகர்ந்து நகர்ந்து செல்லக்கூடிய தன்மையாக வந்து வரும், ஸ்திரமான அமைப்பாக வந்து வராது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திடீர்னு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏழாம் இடத்து அதிபதி கூட கேதுவோ ராகுவோ சேர்ந்துருந்தால் அது வந்து தாமத திருமணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ ஏழாம் இடத்து கூட ஆல்ரெடி கேது சேர்ந்திருக்காரு இந்த ஜாதகத்துக்கு, அப்படிங்கும்போது தாமத திருமணம் நடக்குது. அதே நேரத்தில் ஏழாம் இடத்துபதி கூட சனி சேர்ந்திருந்தாலும் தாமத திருமணம். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு கொஞ்சம் அதிகமாக பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும். பாம்பாடு சித்திர கோயில், பாம்பு பூத்தை வந்து வணங்குறது, அதுக்கப்புறம் கேது ஸ்தலத்துக்கு சென்று போயிட்டு வர்றது, காலகஸ்தி போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு திருமண பாக்கியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கைகூடிடும். இதுபோக இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள் அவங்கள வணங்கினாலும் ஒரு சிறப்பான அமைப்புக்கு வந்து போய் சேருவோம், போய் நல்ல வழியில் வாழ்வாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜாதகம், நல்ல உதாரணங்களோட ஒரு பாக்கிய ஸ்தானத்தில் ஒரு அற்புதமான விஷயமாய் குரு இருந்து, அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தை லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தையும் பாதுகாக்கிறாரு, லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்தையும் பாதுகாக்கிறாரு, லக்னத்தையும் பாதுகாக்கிறாரு, சரிங்களா? இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போது இந்த ஜாதகனுடைய மனம், உடல், உயிர், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உடலில் ஓடக்கூடிய ரத்தம், அதனால் ஏற்படக்கூடிய ஆசை பாசங்கள், அதுபோக இவருடைய தொழில் ஸ்தானம், அதுபோக இவருக்கு ஏற்படக்கூடிய தடை, இது அத்தனையுமே வந்து இவர் சிறப்பான நீக்கக்கூடிய தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்கார். இது ஒரு நல்ல ஜாதகம். இந்த மாதிரி அமைப்பு குரு வந்து பலமாக இருந்தாங்கன்னா எப்படியும் ஜாதகன் மேம்பட்டு வெற்றி அடைஞ்சிருவான் அப்படிங்கிறதுக்கு இவருடைய பிறப்பு வந்து ஒரு உதாரணம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க பல பேரை வாழ வைப்பாங்க, அந்த மாதிரி தான் இவர் வாழ வச்சுட்ருக்கார். ஒரு சிறந்த ஜாதகத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு சந்தோஷம், சரிங்களா? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து உச்சமாக இருப்பார், ராகு மட்டும்தான் பகையில் இருப்பார், மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நட்பு சமம், உச்சம் சமம், நட்பு நட்பு பகை நட்புன்னு வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்பு. இப்போ ராகு மட்டும் பகையாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது வந்து பெரிய பாதிப்பு தரப்போறதில்லை. ஆனால் இத்தனை விதமான நல்ல அமைப்புடைய இந்த ஜாதகம் இது, சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து சிரமமான முறையில் சிறப்பான வாழ்க்கையை வந்து அமையக்கூடிய எல்லாமே இந்த காலகட்டத்தில் அமையும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் வந்து மேலும் 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 வெற்றி அடைஞ்சு பெரிய பெரிய வெற்றி அடைவார். இது மாதிரி உங்கள் ஜாதகம் இருந்ததுன்னா இறைவன் நன்றி சொல்லிக்கங்க. இந்த நண்பருக்கு இந்த ஜாதகம் வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இறைவா மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல விஷயங்கள் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர். ஜெய்கணேஷ்.